போன வாரம் நாம வந்து உமையே அப்படின்னு சொல்லி உமையவளே அருவே என் உமையவளே அப்படின்னு நிறுத்தியிருந்தோம். இப்போ உமையவளே என்ன சொல்லி என் உமையவளே உரிமையோடு கூட அபிராமி பட்டர் கூப்பிடுறாரு, என்னுடைய உமையே அப்படின்னு கூப்பிடுறார். அந்த உமையை பத்தி உமையிலேருந்து ஆரம்பித்து அடுத்த பாடல் என்ன பாடுறார் என்பதை பார்ப்போம். உமையும் உமையொரு பாகனும் மேக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களுமில்லை, இன்றெடுப்பாள் ஒரு தாயுமில்லை. அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே. உமையும் உமையொரு பாகரும் மேக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். உமையும் உமையொரு பாகருமாக ஏக உருவிலே வந்தவர்கள், இரண்டு இல்லை ஒன்றுதான் என்கின்ற அத்வைதம்தான் உலகத்தில் எல்லா மகான்களும் சொல்லியிருக்கக்கூடிய தர்மம். அப்படியாக அத்வைதமாக இருக்கக்கூடிய அந்த ஏகம் பரம்பிரம்மம் என்று சொல்லக்கூடிய அந்த பரபிரம்ம வஸ்து நம் கண்களுக்கு நமக்கு எல்லோருக்கும் உதவி பண்ணுவதற்காக, நம்ம எல்லோருக்கும் அருள் பாலிப்பதற்காக இரண்டாக தோற்றம் அளிப்பது, வெளிப்படையாக இரண்டாக தோற்றம் அளித்தாலும் கூட ஒருபொழுதும் அவர்கள் இணை பிரியா தம்பதிகள் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எப்படின்னு கேட்டா அர்த்தநாரீஸ்வர தத்துவம்னு சொல்லுவோமோன்னு, அதாவது ஒரு ஒரு பக்கத்துல சிவனும் இன்னொரு பக்கத்துல உமையாளுமாக இருந்து கொண்டு பாகம் பிரியாள் என்று அம்பாளுக்கு பெயர், இடபாகம் கலர்ந்தவளே அப்படின்னு இன்னொரு பெயர். அம்பாளுக்கு தன்னுடைய இடத்தை கொடுத்தவர் அப்படி அர்த்தநாரீஸ்வரராக உமையொரு பாகம் கொண்டவர் அப்படின்னு சிவபெருமானுக்கு பெயர். இப்படி ஆதி தம்பதிகள் உலகம் தோன்ற நாளிலிருந்து எத்தனையோ கோடானு கோடி கோடானு கோடி கோடானு கோடி வருஷங்களுக்கு முந்தியே இருக்கக்கூடிய அந்த ஆதி தம்பதியினர் ஒரு பொழுதும் பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த தம்பதியர் எனக்கும் அருள் பண்ணினாலே அவர்களை நினைக்கும்படியாக எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தார்களே அப்படின்னு சொல்றார். எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார், அவர்கள் பால் பக்தியை கொஞ்சோண்டு எனக்கும் கொடுத்தார்களே. இந்த பாக்கியத்தை நான் எங்க போய் சொல்லுவேன், இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுத்தார்களே. அவருக்கு அபிராம பட்டருக்கு சற்றும் வருத்தம் இல்லை. நாம் இப்படி ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமான நிலையில மாட்டின் இருக்கோமே, உயிருக்கே ஆபத்தான இருக்கக்கூடிய நிலைமை, எந்த க்ஷணம் என்ன நடக்குமோ, இந்த நெருப்புல போட்டு பொசுக்குவானோ அரசன் என்கின்ற ஒரு பயம் கொஞ்சம் கூட இல்லாமல் எப்படி இருக்கும். அந்த உமையையும் உமையொரு பாகனையும் ஏக உருவிலே கண்ட பிறகு பயம் என்பது கிட்ட நெருக்குமா? யமனே பார்த்து பயப்படக்கூடிய அந்த ஆதிபர பிரம்மன் அவர்கள்ட்ட இவருக்கு அந்த தரிசனம் கிடைச்ச பிறகு நான் எதற்காக பயப்படணும், தைரியமாக சொல்றார் உங்கள் அன்பு எனக்கு கிடைச்சாச்சு, இனி எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை. வேறு மரங்களை பத்தியோ, வேறு தெய்வங்களை பத்தியோ, வேறு சமய ஆச்சாரங்களை அனுஷ்டானங்களை பத்தியோ நானே தெரிந்து கொள்ளணும், எனக்கு அப்படி எதுவும் இல்லம்மா, நீங்க ரெண்டு பேரும் இருக்கள் அந்த ஆதி தம்பதி பார்வதி பரமேஸ்வராளாக, எனக்கு அதுவே போதும் அம்மா அப்படின்னு சொல்றார். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கோ, அவருக்கு இந்த ஒரு கஷ்ட திசையிலையும் கூட இப்படி தைரியமாக எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னாக்கால் திடமான நம்பிக்கை. நமக்கு எல்லோருக்கும் அதுதான் தேவை, நம்பணும். நிச்சயமாக அந்த ஆதி தம்பதிகள் நம்மளை கைவிட மாட்டார்கள், காத்தருள்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு நிறைவே இருக்கணும், அது நம்மளை காப்பாற்றும். அப்படி அன்பு செய்ய வைத்தாய், இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, ால் ஒரு தாயும் இல்லை. இனிமே எனக்கு இந்த பிறவிக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு இன்னொரு அம்மா என்று ஒருவரும் இருக்க போவதில்லை அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அவர் சொல்றார். இது எப்படி சொல்ல முடியும், நமக்கே சந்தேகமா இருக்கு. எத்தனை கோடி பிறவி எடுத்தாச்சு, இன்னும் எத்தனை எடுக்கணுமோ, எத்தனை அம்மாக்களோ எத்தனை அப்பாக்களோ, எந்த ஜென்மமாக புழுவாகவோ புலியாகவோ பூனையாகவோ ஈயாகவோ என்னவாக பிறக்க போறோங்கிறதே தெரியாது, எங்க பிறப்போம் தெரியாது. அப்ப எப்படி அம்மா இல்லாமல் இருக்க முடியும்,
எனக்கு இன்னொரு தாய் கர்ப்பவாசம் எனக்கு கிடையாது அப்படிங்கிறார் இவர். ஒரு மகான் சொன்னார், ஆதிசங்கர பகவத்பாதர் சொல்லுவார், அதாவது அம்மா என்னுடைய சிவன் கிட்ட வேண்டுவர், என் அப்பனே ஈஸ்வரா என்னுடைய இரண்டு பிழைகளை நீ வந்து பொறுத்தருள வேண்டும், க்ஷமாபணம் கேட்டுக்கிறேன், என்னுடைய இரண்டு தவறுகளை பிழை பொறுத்தருள வேண்டும். என்னன்னு கேட்டார் சுவாமி. அவர் சொன்னார், முதலாவது பிழை என்ன தெரியுமா, நான் முந்தைய ஜென்மங்களிலே உன்னை கூப்பிடாமல் உன்னுடைய நாமாவை சம்போ சங்கரா மகாதேவா அப்படின்னு உன்னுடைய நாமாவை கூப்பிடாமல் இருந்ததற்காக எனக்கு மன்னிப்பு கொடுன்னு சொல்லி கேட்டார். ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டார். அப்படி கூப்பிட்டு இருந்தேனாக்கா இப்ப நான் பிறவி எடுத்திருக்க மாட்டேனே, இப்ப பிறந்து பூமியில அல்லல் பட்டு கொண்டு இருக்கேனே, இதுல இருந்தே தெரியறதே நான் வந்து அந்த ஜென்மாக்களிலே உன்னை கூப்பிடவில்லை. சரி, நம்பர் ஒன் ஒத்துண்டார் சுவாமி, மன்னித்தேன், அருள் நேன், உனக்கு அனுகிரகத்தை கொடுக்கிறேன், க்ஷமாபணம் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டார். இனியும் நான் உன்னை கூப்பிட போவதில்லை, இப்ப கூப்பிட்டுட்டேன் இல்லையா, இனிமேயும் உன்னை கூப்பிட வேண்டிய சந்தர்ப்பமே எனக்கு வராது, கூப்பிட போவதில்லை, அதற்காகவும் என்னை மன்னித்து விடுன்னு சொல்லி கேட்டாராம். பெருமானுக்கு ஒரே ஆச்சரியம், இது என்னப்பா அப்படி நீ சொல்ல முடியும், வரவேற்பு சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னபோது அவர் சொன்னாரா, இப்ப நான் உன்னை கூப்பிட்டுட்டேன் இல்லையா, சம்போ சங்கரா மகாதேவா பரமேஸ்வரா என்னை காப்பாற்று அப்படின்னு இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா, இனிமே நீ அதை கேட்ட பிறகும் எனக்கு பிறவியை கொடுப்பையா மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக உறுதியாக தெரியும், அதனால் நான் இனிமே பிறக்கவும் போறதில்லை, உன்னை கூப்பிடவும் முடியாது, அதற்கு எந்த சந்தர்ப்பமும் அமைய போவதில்லை, சோ இரண்டு அபச்சாரங்களை எனக்கு நீ பொறுமையாக எனக்கு நீ வந்து க்ஷமித்து அருள வேண்டும், ஒன்று முப்பிறவிகளிலே உன்னை கூப்பிடாமல் இருந்ததற்கும் இனிமேல் கூப்பிடாமல் இருக்க போவதற்குமான இரண்டு அபச்சாரங்களையும் பொறுத்தருள்வாயப்பா அப்படின்னு அத்தியந்த பக்தியினுடைய உச்ச நிலைன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும். இவர் இன்னைக்கு சொல்றாருங்க, இனி ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே, இப்படி உன்னை தெரிந்து கொண்ட பிறகு நீ இனிமே எனக்கு பிறப்பியே பிறப்பையே கொடுக்க மாட்டேன் என்ற உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு எல்லா ஆசைகளையும் நான் திறந்துட்டேன், முக்கியமாக பெண் ஆசை, அதாவது அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே, வெறும் ஒரு மூங்கில் கழியாலே பண்ணப்பட்டிருக்க கூடிய ஒரு உருவமாகந்தான் இனிமே எந்த பெண்ணும் என் கண்ணுக்கு தென்படுவாள், மூங்கில் கீற்றுகளை வச்சு அடுக்கி ஒரு பொம்மை மாதிரி பண்ணி வச்சு அதுக்கு ஒரு வஸ்திரத்தை சாத்தினால் அதுக்குள்ளே உயிர் இல்லை, அது நிஜம் பெண் இல்லை என்பதை எப்படி நாமல் புரிந்து கொள்கிறோமோ, அழகிகள் கிட்ட ஆண் பெண்களிடத்திலே இருக்கின்ற என்னுடைய மோகத்தையும் விட்டுவித்தேன், பெண்கள் மட்டுமில்லை மூன்று விதமான கஷ்டங்கள் நமக்கு வந்து சேரும், மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை, இந்த ஆசைகளை எல்லாம் நான் விட்டறுத்துட்டேன், நான் செஞ்சேன்னு மாறு தட்டிக்கல அம்பிகே, உன்னுடைய அருள், நீ என்னை பாட வைத்தாய், உன் பாடல் உன்னை பாடுவதன் மூலமாக இனி ஒரு பிறவி இல்லாமல் பண்ணிக்கொண்டேன், அதே மாதிரி இனிமே எந்த ஆசையும் எனக்குள்ளே இல்லாமல் அத்தனையும் என்னுடைய ஹிருதயத்தை அப்படியே தொடர்ச்சி சுத்தம் பண்ணிட்டேம்மா, அதனால ஆசையையும் விட்டுட்டேன் அப்படின்னு ஆசைங்கிற பதத்துல நிறுத்தியிருக்கார். அடுத்த பாடல் ஆசையிலேருந்தே ஆரம்பிக்கும். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை, நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலை மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈஷர் பாகத் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை, நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வந்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈஷர் பாகத்து நேரிழையே. பலவிதமான ஆசைகள் மனுஷர்களை தொந்தரவு பண்றது, நாம வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளினாலும் கூட வண்ணாட்டது அதர் ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஒண்ணு மாத்தி ஏதோ ஒண்ணு வந்து எல்லோரையும் அலை கழிக்கிறதுமா. முதல்லயே சொன்ன மாதிரி மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை,
பொன்னு எத்தனை இருந்தாலும் எத்தனை கிலோ தங்கம் இருந்தாலும் போதும்னு ஒரு திருப்தி வரமாட்டேன் என்பது மண்ணாசையோ. அதை விட 50 ஏக்கரா நிலம் இருக்கு, நன்னா 3 நேம் போகம் விளையக்கூடிய பூமி இருக்கும், பஞ்சமில்லை, சுபிக்ஷமாக வாழலாம், அப்படியும் அதுவும் போராது என்று அடுத்தவனுடைய பூமியில பட்டா போட்டுக்க முடியுமா? அதை வளர்ச்சி நம்மளுடைய வேலியை இன்னும் சற்றே எக்ஸ்டெண்ட் பண்ணி அடுத்தவனுடைய 1 ஏக்கரா 2 ஏக்கரா அமைச்சுன்னு இருக்கான். அது கண்ண உறுத்தருது மனுஷர்களுக்கு. அதை வளர்ச்சி நம்ம பக்கத்துல சேர்த்துட்டு விடுவோமா அப்படிங்கிற மண் ஆசை. பெண் ஆசை கேட்கவே வேண்டாம், எந்த பெண்ணை பார்த்தாலும்